வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் மிக்ரா ஆக்டிவ். இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா நிசான் கம்பெனி. நிசானுடைய கம்பெனியிலோட கார் எல்லாமே ஓரளவுக்கு தரமாகவும் ஹையண்ட் காராக தான் இருக்கும். அவங்க போட்டிருக்க கார்லேயே இதுதான் லோவஸ்ட் ப்ரைஸ், லோவஸ்ட் காஸ்ட்டில் வந்த கார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியன்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸும் பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸ் பார்க்கக்கூடிய, மற்ற வண்டிகளில் பார்க்கக்கூடிய கலர்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் தனித்துவமாக கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முயல் டைப்பில் தான் போட்டிருக்காங்க. இந்த காருமே பார்க்க வித்தியாசமாகவும் அழகாகவும். இந்த காரை வந்து நம்ம மற்ற கார்ஸோட எந்த கார்ஸோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இதோடைய மாடல்ஸும் சரி, இதோடைய டிசைன்ஸு, இதோடைய கலர்ஸ் எல்லாமே இது தனித்துவமாக கொடுத்துருக்கு. இந்த காரை பற்றி கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மற்ற கார்ஸை மாதிரி நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக இட போடாதீங்க. இந்த காருடைய இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட்னஸ்ஸு, ட்ரைவிங் திறமையுடைய அந்த ஃபீல், எந்தளவுக்கு நம்ம அதை ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லைட்ஸும், பம்பர், ஃப்ரண்ட் பொசிஷனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த கார்ஸோடையும் இதை கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக அடித்து சொல்லலாம். ஒவ்வொரு டிசைனுக்கும் தங்களுடைய தனித்துவத்தை காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி, ஒவ்வொரு டிசைனும் சரி, அலைவில்லையும் சரி, எல்லாத்துலேயுமே தங்களுடைய தனித்துவத்தை நிச்சயமாக காட்டியிருக்காங்க. இதோடைய கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதத்தில் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. உள்ள டிசைன்ஸும் சரி, ஸ்டேரிங்கு, சீட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே கவனம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரிவேர்ஸ் வர்றதுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்சார்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் அலர்ட் பண்ணும், அதாவது நீங்கள் திரும்பி பார்க்கவே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபாலோவிங் ஹெட்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய காருக்கு முன்னாடி யாரும் போனாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல அவங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நம்ம காரில் உள்ளே உட்காந்து நம்ம ஃபுல் வியூவையும் நம்மளால் பார்க்க முடியும். சில கார்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களால் வந்து எட்டி தான் பார்க்க முடியும். அது வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃபுல் வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே உட்காந்து ரொம்ப ஃபேசியஸாக உணர்கிற அளவுக்கு இதோடைய உள் வடிவமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்து, ஆடியோ, எல்லா கண்ட்ரோலுமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் காரில் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகும். சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவனக்குறைவாக போனாலுமே நம்ம வந்து பயப்படாமல் போகலாம். சென்டர் கன்சோல் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நல்லா உட்காந்து வியூ பார்க்குற மாதிரி. அதே மாதிரி டபுள் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பயப்படாமல் நம்ம போகிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி மொபைல் வந்து அந்த டச்சஸோட நேவிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். இன்டீரியல் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் சரி, அதே அளவுக்கு நல்ல ஸ்மார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிஎஸ் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. 3 செகண்டில் வந்து நம்ம வந்து டேக் எடுத்து போகிற மாதிரி. அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். ஆடியோ சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காண்டி. இன்ஜினை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் கொடுக்கும் லிட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 1.2 லிட்டர் 3 சைலன்சர் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின். மற்றபடி பட்ஜெட் காரில் என்னென்ன கொடுக்கணுமோ அந்த ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. 5000 RPM கொடுத்துருக்காங்க. 5-speed மேனுவல் கியர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்லேயும் ஒரு 4 வகையான வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து பெட்ரோல் தான். அது மாதிரி காருடைய டோட்டல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது மாதிரி ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு காரை வாங்கி அதை உங்கள் நீங்கள் ஆன் ரோடு, அதாவது ரோட்டில் ஓட்டத்துக்கு கொண்டுட்டு வரோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு வேரியன்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வேரியன்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வித்தியாசப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒரு ஆடம்பரம் தெரியாமல் ஆடம்பரமான ஒரு கார் வாங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் சூப்பர். பொதுவாக நிசான் அப்படின்னால ஒரு பிராண்டிங் தான். அந்த பிராண்டிங்கில் லோவஸ்ட் ரேட்டில் ஒரு நல்ல கார் இது அப்படின்னு சொல்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த காருடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கேள்விகளாக எழும்புச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவை திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பொறுமையாக ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.